திமுகவின் மூத்த அமைச்சர்கள் தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்தி வருவது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்தில் பயணம், இலவச பயணம் செல்லும் பெண்களை பார்த்து ஓசி பயணம் செய்வார்கள் என்று ஏளனம் செய்தார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி. இது பெரும் சர்ச்சையாகி பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இதனிடையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவது குறித்து கேட்டபோது, சில்லறை மாத்திக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விடுவோம் என்று நக்கல் அடித்திருக்கிறார். துரைமுருகனின் இந்த பேச்சு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகள் மிக முக்கியமானது. பொதுமக்கள் குறிப்பாக இல்லத்தரசிகள் அதிகம் எதிர்பார்த்து குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து இத்தனை நாட்கள் ஆகியும் அந்த திட்டம் நிறைவேற்றப்படவே இல்லை. அதற்கு பல்வேறு காரணங்களை சொல்லி தட்டி கழித்து கொண்டே இருக்கிறார்கள். விரைவில் அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக திமுக அமைச்சர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் மக்களுக்கு இன்னமும் அந்த திட்டம் மீதான எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் மூத்த அமைச்சர் துரைமுருகன் சில்லறை மாத்திக்கொண்டு இருக்கோம், சீக்கிரம் கொடுத்து விடுவோம் என்று சொல்லி நக்கல் அடித்து இருப்பது பெண்களை கடும் கோபத்திற்கு ஆளாக்கியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொண்டையாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டும் பணியை தொடங்கி வைத்தார் நீலவர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். அப்போது பேசிய போது, எங்கள் ஆட்சியில் யார் யாருக்கு எவ்வளவு செய்ய வேண்டுமோ அதை செய்கிறோம். ஹைஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண் காலேஜ் போனால் அவருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். செலவுக்கு அவர் பெற்றோரிடம் கேட்க தேவையே இல்லை என்றார். தொடர்ந்து பேசிய துரைமுருகன், பெண் பிள்ளைகளின் அம்மாக்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம். அதற்காக தான் சில்லரை மாத்திக்கொண்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, சொன்னபடி கொடுத்துடுவோம். அம்மாவுக்கு 1000, பொண்ணுக்கு 1000, இப்படி 2000 ரூபாய் கொடுக்கின்ற ஒரே ஆட்சி இந்த ஆட்சி தான் என்றார். மற்ற அமைச்சர்களைப் போலவே விரைவில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் ஏமாற்றினால் கூட மக்கள் கவலைப்பட போவதில்லை. ஆனால் சில்லரை மாத்திக்கொண்டு இருக்கோம், சீக்கிரம் கொடுத்து விடுவோம் என்று துரைமுருகன் சொன்னது நக்கல் அடிக்கும் விதமாக இருக்கிறது என்று பெண்கள் கொதித்தெழுந்துள்ளார்கள். நெட்டிசன்களும் இதை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். இவர்கள் வாய்களுக்கு திண்டுக்கல் பூட்டு போட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவர்கள் பாஜகவுக்கு விலை போய்விட்டார்களா என்ற சந்தேகமாக இருக்கிறது. இப்படியே பேசினால் கெட்ட பேர் வரும் என்று தெரியும். தெரிஞ்சும் இப்படி பேசினால் அமைச்சர் பதவி கலட்டினால் அடங்குவார்கள் என்று நெட்டிசன்கள் பதிவிட்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது.